அதாவது உத்தியத வித்தியை பற்றி சொல்லி அந்த உத்தியதமானது அசத்தமமாக இருக்கிறது அப்படின்லாம் சொல்லி அங்கே உபநிடத்தில் படிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் கேவலம் சோத்திரம் மாத்திரமா, ஏன்னாக்கா ஒரு உபாசனமே விதிக்கப்படுகிறதா அப்படின்லாம் கேட்டு சோத்திரம் மாத்திரம் பிரதட்சம் பண்ணி அது கிடையாது, அது வந்து உபாசனம். என்ன நமக்கு தெரியாத விஷயங்கள் உத்தியதமானது பிரசதமா இருக்கு அப்படின்னா நமக்கு தெரியாத விஷயம், நமக்கு தெரியாத விஷயத்தை சொன்னதுனால அபூர்வமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் உபாசித்த அப்படின்னு பக்கத்திலேயே விதிப்பத்தியம் இருக்கு. அது மாதிரி இது தோற்றம் என்ன, இது விதிப்பத்தியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உபாசனமே விதிக்கப்படுகிறது. அந்த உபாசனம் தான் போன பாடங்கள் எல்லாம் உபாசிக்கப்பட்டது விசாரிக்கப்பட்டது. இந்த பாடத்தையும் வரப்போத இந்த பாடையா மாதிரி விசாரிக்கப்படக்கூடாது. அதனால இதை பத்தி சொல்லி முடிக்கார். அதுக்கு அடுத்த அதிகரணம் பாரிப்புளவ அதிகரணம்னு பெறும். பாரிப்புளவம் பாரிப்புளவன் அப்படின்னாக்கா பொதுவா கர்மகாண்டத்துல யாகம்லாம் அனுப்பிக்கிறா பாருங்களோ, யாகம்லாம் அனுப்பிக்கிற சமயத்துல அந்த இதான ரிஷிகள்லாம் வருவான். அவன் தான் என்ன பண்ணுவாங்க, கதைகள்லாம் சொல்லிக் கொடுப்பான், கதைகள்லாம் சொல்லுவான். இதுதான் பாரிப்ளவம் பாரிப்ளவம். நமக்குலாம் தெரியும் விஷயம் பிரமாயணம், அதிகம ராமாயணத்துல பகவான் ஸ்ரீ ராமன் வந்து யார் அசன தியாகம் பண்ற அப்ப லவகுஷால் வந்து ஸ்ரீமத் ராமாயணத்தை அவ பாடுறா. ஸ்ரீமத் ராமாயணம் கிரந்தங்கள் சேர்த்தா தெரியும், முதல் நாள் இவ்வளவு பாடப்பட்டது, இரண்டாவது நாள் இத்தனை ஸ்லோகம் பாடப்பட்டது அப்படின்னா தெரிஞ்சிருக்கார். அதனால இது வந்து அசன தியாகத்தின் இருக்கு. அதனால பாரிப்ளவம்னா என்ன, யாகங்கள் பண்ண ஒண்ணு அந்த யாகம் அனுப்பிச்சா பாருங்க, யாகம் அனுப்பிச்சாரோ அதுல அந்த எஜமானனை வச்சுட்டு கதைகள்லாம் சொல்லணும், கதைகள்லாம் சொல்லணும். இந்த மாதிரி சொல்றத பாரிப்ளவம் அப்படின்னு சொல்லுவார். அந்த வாக்கியமே ஆக்கியானவன் சம்சந்தி அப்படின்னு ஆக்கியானங்கள்லாம் சொல்லணும், விதிக்கப்படணும். யாகம் பண்ணா அதெல்லாம் சொல்லணும். ஆக்கியான கதைகள் வர்த்தாந்தங்கள் அப்படின்னு இதுக்கு பாரிப்ளவம் பாரிப்ளவம்னு கிடையாது. இது பொதுவாக கர்மகாண்டத்துல நிறைய கதைகள் வரும், அந்த கதைகள்லாம் அங்க வந்து சொல்லணும். அதனால இருக்கு. அதே மாதிரி உபனிஷத்துக்கெல்லாம் கூட நிறைய கதைகள் இருக்கு. நம்மளே பார்த்தோம், சேத கேது ஆருமேய ஆசை அப்படின்னு சத்தித்யா பஞ்சாக்கித்யா அது மாதிரி பிரதர்சன ஹரி தெய்வோ தாசி பிரதர்சன வித்யா பிரதர்சனம் அப்படின்னு தேவதாசன் அப்படின்னு பிள்ளை அவனுக்கு தெய்வோதாசின் பேர் பிரதர்சனன். அவன் இந்திரனுக்கு போய் யுத்தத்தில் உபகாரம் பண்ணான், அதனை இந்திரன் ஜெயிச்சுட்டான் அசுராடு. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா இந்திரனுக்கு ரொம்ப சந்தோஷம், உனக்கு என்ன வர வேணுமே கேள நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னா இந்திரன். அதுக்கு இவன் சொன்னான், மனுஷியாளுக்கு எது ஹிதமோ இருக்குமோ, எது ரொம்ப ஹிதம் இருக்குமோ அத்தனையே அவங்க வச்சுக்கணும். அவன் அதுக்கு என்னையே உபாசிக்கணும்னு சொன்னான் அப்படி கதை போகுது. இந்த மாதிரி உபரிடத்துக்கெல்லாம் கூட நிறைய கிடையாது. அதே மாதிரி உபகோச வித்யா
நிறைய நம்ம சொல்லிருக்கோம். ஜாபாலி சத்தியராம ஜாபாலி அவர்கிட்ட வாசிக்க போறவங்க கூட சொல்லுவோம். வாசிக்க போனாக்க அவர் பாடவே போகலை. ஒரு நாள் நடத்தி குருபத்னி சாப்பிட வராப்பா அப்படின்னு கூப்பிடுறாரு. அவங்க சொல்றா எனக்கு வந்து சாதனை வேண்டாம் அப்படின்றான். உடனே அவ கேட்கிறா, உனக்கு உடம்பா என்னமா வேணும், உனக்கு கேட்கப்பா உனக்கு ஏதாவது உடம்பா உடம்பான்னு கேட்கிறா. அதுக்கு வந்து எனக்கு உடம்புல ஒன்றும் இது யாதி இல்லை, இந்த தான் எனக்கு பசி இல்லைன்னா இதான் எனக்கு ஏதோ கஷ்டம் என்ன கஷ்டம் எனக்கு அப்படின்னாக்க ஞானம் வரலையிருந்து ஞானம் வரல அதுதான் எனக்கு கஷ்டம் அப்படின்றான். இந்த மாதிரி கதை போகுது, இந்த மாதிரி எத்தனையோ கதைகள். இப்போ யாகங்கள் பண்ணுறா கர்மகாண்டங்கள் அங்கெல்லாம் கூட கதைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அத மாதிரி இந்த உபகரணத்துக்கெல்லாம் கூட பிரம்ம வித்தியெல்லாம் இருக்கு பாருங்க, அங்க கதைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இந்த ரெண்டு கதைகளுக்கும் என்ன வேறுபாடு, அங்க என்ன அப்படின்னா கதைகளையே சொல்லணும், பிரம்ம கதையை சொல்லணும் அவ்வளவுதான், வேற ஒன்றும் உபயோகம் கிடையாது. கதையே சொல்லுவோம் கேள்வி நல்லா புரியுது, அதுக்கப்புறம் கதை சொல்லுவோம் அதை கேட்டுக்கணும். அதுதான் இந்த வித்தியில் பிரம்ம வித்தியில் படிக்கப்பட்ட கதைகள். அந்த கதைகள் எப்படி கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்ட கதைகள் எப்படி ரெண்டும் ஒரே மாதிரியா அல்லது வேற வேற மாதிரியா? ஒரே மாதிரி என்ன அர்த்தம், கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்டதுன்னா கதை தான் அதுக்கு முடியாது. சங்கராஜா இருந்த ராமன் இருந்த அல்பா இதெல்லாம் எதுவும் சொல்றோம். கதைகள் சொன்னாக்க பொழுது போகும் அவ்வளவுதான். அத மாதிரி சொல்றீங்க அல்லது பிரம்ம வித்தியைகள், அந்த பிரம்ம வித்தியைகளுக்கு அந்த இடத்துல சொல்லப்பட்டது கதைகள்லாம் இருக்கு. அவைகள்லாம் என்னது, அவைகள்லாம் எதுக்கு இருக்கிறது? அதாவது வித்தியை சொல்றதுக்கு ஓசனம், வித்தியை சொல்றதுக்கு ஓசனம் தான் இருக்கு. வித்தியனுடைய மகாத்வம், வித்தியை புரிய வைக்கிறது, அதுக்கு ஓசனம் சொல்றது. அது காரணமா இது காரணம், கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்ட ஆக்கியான கதைகள்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க பொதுவா பொதுவா அந்த பொழுது போகிறதுக்கு நல்ல விதமான அது போகிறோம் பந்தடைகளாக இந்த பிரம்ம வித்தியில் இருக்கிற கதைகள் அல்லது வித்தியனுடைய சிறப்பம் சொல்வதற்காக மகாத்துவத்தை சொல்வதற்கா அப்படின்ட்டு சந்தேகம் சார். அதுல பூரபட்சி சொன்னான் அசுரத்துல நல்லா இருக்கு பாரித்மம் அப்படின்னு ஒரு சஸ்திரம், சஸ்திரம் சஸ்திரம் தான் நினைக்கும். இந்த மாதிரி ஆக்கியானங்களை சொல்றது கதைகள் அப்படின்னு ஒரு மாதிரி சொல்றாங்க, ஒரு மாதிரி அர்த்தம் கதைகள். ஏன்னா அங்க இருக்கு அந்த மாதிரி, அதாவது இன்னும் சொல்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சஸ்திரம் என்ன தோத்திரம் என்ன அப்படின்னு. சஸ்திரம்னாக்க தானம் இல்லாத மந்திரங்கள் இருக்கும், அது ஏதோ பூர்வ விஷயங்கள். ஆனால் தானம் இருக்காது, பாட்டு இருக்காது, இதுக்கு பேரு சஸ்திரம். அதே தோற்றம்னு அர்த்தம், அது என்ன தானம் சமகாலம், ஒரு சுரத்தோடு சொல்லணும் அந்த தானமே இருக்கும் பாடம். அதை வச்சு சொல்றது அதனால ரெண்டு மாதிரி இருக்கு. அந்த சஸ்திரம் இது அஸ்வமேத யாகத்தின் தான் இருக்குது, அப்படியே உரைநடையாக சொல்லணும் பாட்டு இருக்காது. உரைநடையாக சொல்றது சஸ்திரம் வச்சனமா
அந்த மாதிரி அது இவன் அசுனாயம் பண்ணச்சு எல்லா கதைகளும் சொல்லணும். ஆக்கியான ராஜா அசுனாயம் பண்றான், ராஜாவுதான் கடிகாரம். ராஜா அசுனாயம் பண்ணச்சு அந்த ரெண்டு ஞாபகம் அவன் தான் என்ன பண்ணுவான், இந்த கதைகள் சொல்லுவான். இதுக்கு பேர் பாரிப்பட வந்து பேரு. அதனால இந்த யாகங்கள்ல பாரிப்பவங்கள்லாம் சொல்றாங்க. அதனால இந்த உபரகத்தெல்லாம் சொல்லப்பட்டு கொள்ளும் கதைகள் அவைகளும் அப்படித்தான் ஆறாம் அப்படின்ட்டு கேள்வி வந்ததுன்னா ஒரு வருஷம் அப்படித்தான். ஏன் அப்படின்னாக்க இந்த மாதிரி கதைகள்லாம் சொல்லப்படுறாங்க அமைந்துங்க. அதனால அங்க விதிக்கிறது இந்த உபரகத்தில் சொல்லப்பட்ட கதைகள்லாம் கூட அங்க சொன்னோம். ஆனால் என்னாச்சு, கர்மகாண்டத்துக்கு தான் அஞ்சம். கர்மாக்கள் இருக்கு, கர்மாக்களை அனுப்பிச்சாக்க இந்த கதைகள்லாம் அப்படின்னா என்ன கர்மாவுக்கு அங்கம், பிரம்ம வித்தியைக்கு சம்பந்தம் என்னன்னா, பிரம்ம வித்தியைக்கு சம்பந்தம் என்னன்னு அர்த்தம், அப்ப பிரம்ம வித்தியைக்கு ஏற்றமை இல்லை அப்படின்னு ஆயிடும். பிரம்ம வித்தியைக்கு ஏற்றமே இல்லைன்னு சொல்லிட்டாக்கா அது நம்ம வேதாந்தான் அடிபடுவோம். அதனால கர்மகாண்டத்திலேயே கர்மாக்கள் நாம் பண்ணிக்க அங்கே எதமான விஷயத்து சொல்லப்பட வேண்டிய கதைகள் தான் கைகள் பாரிப்படுவதில் தான். அதனால சொல்லணும் அப்படின்னு பூரபுருஷனுடைய அபிப்பிராயம். ஏன்னா அங்க இருக்கு ஆக்கியானி சம்சந்தி அப்படின்னு இருக்காங்க. அதனால இருந்தது எல்லாம் யாகங்கள்ல தான் சொன்னாங்க. வித்தியினுடைய சிறப்பு சொன்னவங்க காரணம் என்ன, அதுவும் கதை இதுவும் கதை. அந்த கதையை இங்க சொன்னா அங்க சொன்னாங்க. ஆனால் யாகத்துலதான் சொல்ல பண்ணணும்னு சொல்லியிருக்கு. யாகத்துல சொல்ல பண்ணணும்னு சொன்னதுனால இது யாகத்துலதான் அப்படின்னு பூர்வபக்ஷனுடைய அபிப்பிராயம். அந்த மாதிரி சொன்னாக்க அது தப்பு. பூர்வபக்ஷனுடைய அபிப்பிராயம் தவறானது. ஏன் அப்படின்னா ஒரு அங்கே சில விஷயங்கள் இருக்கு. எந்த கதைகளை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது அப்படின்னு அங்கே சிலதெல்லாம் இருக்கு. அங்க என்ன இருக்கு, மன வைரஸ்வதோ ராஜா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. மனு இரஸ்வானுடைய பிள்ளை வைரஸ்வதன், அந்த வைரஸ்வத மனுவனுக்கு ஒரு ராஜா இருந்த அப்படின்ட்டு அங்க இருக்கு. அத மாதிரி மனு வைரஸ்வதோ ராஜா அப்படின்னா இருக்கு. அந்த கதை எந்த கதையும் சொல்லணும், எந்த கதையும் சொல்லக்கூடாது அப்படின்னு இருக்கிறது. ஏன்னா அங்கேயே இருக்கிறது வார்த்தை. அதே மாதிரிதான் வந்து முதல் நாள்ல இது சொல்லணும், யாகம் அசுவை யாகம் பண்ணிச்ச முதல் நாள்ல சொல்லணும் மன வைரஸ்வதோ ராஜா அப்படின்னு. ரெண்டாவது நாள்ல யம வைரஸ்வதோ ராஜா, வருணன் ஆதித்யன் இந்த மாதிரி வரிசையா சொல்லு போகணும். எல்லாமே சொல்லணும்னு இல்லை, இன்னொன்னு ஒண்ணு இருக்கு. மொத்தமே நாலு நாளோ அஞ்சு நாளோ யாகம் பண்ற, அதுல எல்லா கதையும் சொல்லணும்னாக்க யாரால முடியும், யாரால கேட்க முடியும். ஆனா தமிழ் வசனம் சொல்லுவா பாருங்க, கூலியார் கூட்டாளி கேட்க பார்த்தான் கூலியார் மேற்க பார்த்தான். நம்ம கிராமங்கள்லாம் கூத்தாடுவார், கூத்தாட ஆரம்பிச்சானாக்க ராத்திரி எல்லாம் பார்த்து விட்டு வந்துடுவான். ஒன்பது ஒன்பது லட்சம் மணிக்கு ஆரம்பிச்சானா அடுத்த சூரியோதயம் ஆறு வரையும் தான் ஆடுவார். கூத்தாடி கிடைக்க பார்த்தான், சூரியோதயம் ஆறுனா கூட்டம் சொல்லுவார். கூலியால் மேற்க பார்த்தான், காற்றால வேலைக்கு போவான் கூலியால்.
சூரிய அஸ்தமனம் ஆச்சுன்னாக்கா திரும்பி திரும்பி வந்துருவா, வேலை முடியும் திரும்பி வந்துருவா, நம்ம திருப்பி போது அப்படின்னு இந்த மாதிரி வசனம் சொல்லுவான். அந்த மாதிரி அவன் யாகம் பண்றான், அவன் யாகம் பண்றவன் என்ன பண்ணுவான், சுலபமா நல்லபடியா முடியணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். அவனுக்கு போதுன வெற்றுக்கள் வெற்றுக்கள் எல்லாம் பிராமணெல்லாம் எடுத்து கொடுப்பார். அவன் எல்லாம் பண்ணி பண்ணினாக்க என்ன பண்ணுவா, நல்லபடியா நாலு நாளோ மூணு நாளோ எவ்வளோ கூட சுருக்க முடியுமோ அவ்வளோ கூட முக்கியம் பண்ணணும்னு பார்ப்பான். அப்படி இருக்க எல்லா கதைகளும் சொல்லிட்டே இருந்தவனாக்கா கேட்கறவனுக்கும் கஷ்டமா இருக்கும், சொல்றவனுக்கும் கஷ்டமா இருக்கும், கேட்கறவனுக்கும் கஷ்டம் சொல்றவனுக்கும் கஷ்டம். ஆனால் எல்லாம் சொல்ல முடியாது. அதனால சில எது எது சொல்லப்படணும்னு சொல்லிருக்கோ அதைகளை தான் சொல்லலாம். கர்மகாலத்திலேயே எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அதே மாதிரி கர்மபாகத்திலே ஒரு விஷயம் இருக்கு, பாக்கி யாருக்கும் பாதிக்க என்னன்னாக்கா அவன் எல்லாமே அதெல்லாம் பாதிக்கலாம் இல்லை கதை இல்லை. அக்னி தேவன் தேவர்கள்லாம் என்ன பண்ணாங்கனாக்கா அக்னி தேவன்கிட்ட தங்களுடைய சொத்தெல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க, தங்களுடைய சொத்தெல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. அக்கை வேணும்னா திருந்து ஒருத்தன் கணக்கே எடுத்துக்கணும்னு ஓடல, தேவையெல்லாம் கோபப்பட்டு நம்ம ஏதோ பாதுகாப்பா இருக்கலாம் குட்டி வச்சாக்கா அந்த திருவிழா எடுத்து முறையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடி போய் சொத்தின் குறித்து அந்த சொத்தை பண்ணிவிட்டார். அதை பார்த்துட்டு அக்னி அழ ஆரம்பிச்சுட்டா. அப்படி அக்னி அழுதுனால ருத்ரன் வச்சு போயிடும், சூரோடி ருத்ரோடி கண்ணீர் அது வெள்ளியா மாறிட்டான். அதனாலதான் யாகத்துல வெள்ளியை தானம் பண்ணக்கூடாது. தானம் பண்ணினாக்கா யாரு தானம் பண்ணினானோ அவர் வீட்டிலே எப்பொழுது அழுகுறோம் இருக்குமா, அழுது நேர்த்தாளம் அழுது நேர்த்தாளம். எனக்கு குழந்தை அழுதா கூட பிடிக்காது, குழந்தை அழுதா கூட நான் பிடிக்கணும், குழந்தை அழகாது யாருமே அழகாது, எல்லாரும் திருச்சி சந்தோஷமா என்ன அழுதாக்க யாருக்குமே பிடிக்க மாட்டேங்க. மனசு நிம்மதியா இருந்தாக்க திருச்ச முகமா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கு, சின்னும் முன் வச்சுக்காதீங்க, கோபப்படாதீங்க, கஷ்டப்படாதீங்க, அழாதீங்க அப்படின்னா எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பேன். என்ன பாருங்க, ஆடு சிரிக்காது, மாடு சிரிக்காது, மிருகங்கள் சிரிக்கும், மிருகங்கள் சிரிக்காது, எதுவுமே சிரிக்காது, குரங்கு எத்தனையோ சேஷ்டை பண்றது, ஆனா அத்தனை சேஷ்டை பண்ற குரங்கு கூட சிரிக்கவே சிரிக்காது. நமக்கு மனுஷியாளுக்கு உண்டுதான் சிரிப்புன்ற ஒரு வரப்பிரசாதம் எந்திரமான நமக்கு தான் கொடுத்துருக்கான். அதனால சிரித்து பேசணும், மதுரமா பேசணும், இனிமையா பேசணும். போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாரம் முன்னாடி மலையில போய் கொஞ்சம் பண்ணிருந்தேன் திருமணத்தை பத்தி, வாட்ஸ்அப்ல கூட பேஸ்புக்ல கூட சொன்னது நிறைய பேர் பண்றான் அறியாத பண்ணி அதை திறமையாத போடுறோம். ஒன்றேன் பல்லுயிரை குறிக்கோ என்கிறாமையினாள் என்றேன் இறந்தாக்கு இனிதாக உரைத்தறியேன். இதான் முக்கியம், என்றேனும் இறந்தாக்கு எங்கிட்ட வந்து இது பண்ண செஞ்சதா அவகிட்ட நான் இனிமையா பேசுறது மாட்டோம், எனக்கு இனிமையா பேச சூழ்நிலையே என்றே ஏதாவது ஒருவர் இறந்தார் என்கிட்ட பிச்சை எடுக்கிறார் செஞ்சார் என கேட்கிறார், நான் இல்லைன்னு தான் சொல்லணும், எனக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு கூட அவட்டுத்தனமா தான் நான் சொன்னேன்,
நான் திருச்சின்னு சொல்லலை. இனிதாக உழைத்து அறிய அப்படிங்கிறார். இனிதாக உழைத்து அறிய, இனிமையா எனக்கு பேச தெரியல, இனிமையா எனக்கு பேச தெரியல. பிரியவாக்கிய பிரதானேன சர்வே துஷ்யந்தி ஜந்தவாக தஸ்மாத் ததைவ வக்தவியம். அத்தனைக்கா தெளிப்பிருக்கா பிரியமா பேசினாலும் வச்சுக்கோங்கோ, ஜந்துக்கள் பாருங்கோ, மிருகங்கள் கூட ரொம்ப சந்தோஷப்பட்டதான், ரொம்ப சந்தோஷப்படுத்தான். அதனால அதையே பேசுங்க, வச்சனையை காட்டிருக்கிறத பேசுறேன்னு. நீங்களே இருக்க இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கலந்திருக்கு. அதனால யாரும் அழக்கூடாது. நம்ம வெள்ளிப்பா வெள்ளியை தானம் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, யாகத்துல யாகத்துல வெள்ளியே தானம் பண்ணுறாங்க. தானம் பண்ணுவோம்னாக்க அது என்ன ஆகும்? இது அவன் அழுகை அழகியோ, அந்த அக்னி அழகுக்கு தான் கண்ணீர் ஜலமா மாறிடுச்சு, கண்ணீராக மாறிடுச்சு. அதனால அதுதான் கண்ணீராக மாறிடுச்சு. நம்ம கணக்க வெள்ளியை தான், அந்த கண்ணீர் தான் வெள்ளி. அது தானம் பண்ணினோம்னாக்க யார் தானம் பண்றாலோ அவாத்திரையும் இது வரும், அழுகுறது கேட்டுட்டே இருக்கும். அதனால அதை கொடுக்க அதுதான் யாகத்துல வெள்ளி பாத்திரங்களையோ வெள்ளியதையோ தானம் பண்ண மாட்டார், தானமே பண்ண மாட்டார் அப்படின்னு இருக்கிறது. அதனால இது வந்து வெள்ளியிலே வெள்ளியே யாகத்துல தானம் பண்ணக்கூடாது, அதுக்குதான் இது வந்தது. அதனால என்ன கேட்டா, இந்த தான நிஷேதம் நிஷித்தமாக நிஷித்தமான விஷயத்தை பண்ணக்கூடாது, பண்ணினா நமக்குதான் கஷ்டம், அதனால பண்ணாதீங்கோ அப்படின்னு அங்க வாக்கி வச்சு. இந்த கதையானது வெறும் பொழுதுபோக்குக்கு சொல்லப்படலை, இதுவும் கர்மகாண்டத்துல தான் வந்திருக்கு. இத யாகத்துல வெறும் ஆக்கியானமா சொல்றது இல்லை. அந்த மாதிரிதான் பிரம்ம வித்தியோட சொல்லப்பட்ட கதைகள் என்ன சொன்ன போ, பிரம்ம வித்தியோட சொன்னோம் கேடுகேசு அவன் பிரபாகனம் கிட்ட போனான், பிரபாகனம் அஞ்சு கேள்வி கேட்டான், அந்த அஞ்சு கேள்வி பதில் பண்ணல, இது கதைனா. ஆனா என்ன செய்யணும், அஞ்சு கேள்விக்கும் கேட்டுக்கிறதோட அப்பா அப்போ உபதேசமிக்கிறார், உபதேசமிக்கிறார். அதுதான் பஞ்சாயத்து வித்தியன் பேரு. அதை பத்தி மூணாவது அத்தியாயம் முதல் காலத்துக்கும் நல்லா பார்த்துருக்கோம். அதனால எவ்வளவு தத்துவங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அதை வெறும் கதைன்னு சொல்ல முடியுமா? அதனால பிரம்ம வித்தியினுடைய மகாத்மியமானது இன்னும் சொல்லப்பட்டது. அதனால கர்மகாண்டத்திலேயே அனைத்து கதைகளையும் அங்க சொல்ல முடியாது, சிலதெல்லாம் சொல்லக்கூடாது. எது அங்க சொல்லப்பட்டிருக்கோ அதனால அங்க சொல்லணும், எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. மனு வைவசதோ ராஜா, யம வைவசதோ ராஜா, வருண வைவசதோ ராஜா, இந்த மாதிரிலாம் இருக்கு. அவைகள் தான் சொல்லப்படணும், எல்லாமே சொல்லப்படணும் அப்படின்னு சொல்லப்படுது. எல்லா கதைகளையும் சொல்லணும் சொல்லல, எந்தெந்த கதைகளை சொல்லணுமோ அந்த கதைகள் தான் அனைத்தையும் சொல்லலாம். சொன்னாக்க அவகாசம் இல்லை. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இதைதான் சொல்லு, இதைதான் சொல்லக்கூடாதுன்னு மீனாம்சையாவே ஒரு நாணயம் பண்ணி வச்சிருக்கான். இப்படி நாணயம் பண்ணி வச்சிருக்க அதை மாத்தக்கூடாது, அவனை மாத்தக்கூடாது, நம்மள மாத்தக்கூடாது. அதனால பிரம்ம வித்தியை என்ன இருக்கு பாருங்கோ, அங்க நிறைய கதைகள் இருக்கு. அந்த கதைகள் அடுத்தமே எதுக்கு வந்திருக்கு அப்படின்னா, பிரம்ம வித்தியுடைய மகத்துவம், அதனால எவ்வளவு தத்துவங்கள், அந்த தத்துவங்கள்லாம் நாம அறிஞ்சிருக்கோம். அதுக்கோசரம் இந்த ஆச்சாரங்களிலும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால இவைகள்லாம் கேவலம் பாரிப்பணம், வெறும் கதை, பொழுதுபோக்கோதன் கதை வருது, அது மாதிரி இல்லை. என்னதுன்னா,
மன்னன் மாற்று அதில் இருக்கிற சத்தத்தை புரிஞ்சு கொடுத்துட்டு அதனால சாமான்யமான கதைகளாக அதை எடுத்துக்க வேண்டாம். அதை எடுத்துக்கிறது அதுக்கோசம் அப்படிங்கிறத இந்த பாரிப்ளவாதியான ஸ்லோகத்தை இத சுவாமி தேசியன் சாதிக்கிறார். ரெண்டு சூத்திரங்களால ஆனது இந்த அதிகாரம். இந்த அதிகாரத்துல இது சாய்க்கிறேன் சுவாமி. அதுவும் இந்த பாரிப்ளவம் பாரிப்ளவம் கொஞ்சம் அதனுடைய சுரூபத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இவ்வளவு என்ன உடனே எல்லாம் ஆயிடாது. ஆகவே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும்னாக்க இதுக்கோசம் நமது வெறும் கதைகள் அல்ல, கதைகள் மாத்திரம் இல்லை இது அப்படின்றது சொல்ற. இப்போ ஸ்லோகம் பாருங்க. வித்யாசு ஆக்கியான பேதாக விதி மகிமகிருதாக சந்து பாரிப்ளவார்த்தாக நியூ வித்யாபிதானை பிரகரண படிதை ஏக வாக்கியத்வதிருஷ்டே. மன்வாதி ஆக்கியான மாத்திரம் பவதி ச கதிதம். அடே ஒரு நிமிஷம் மாறிப்படும். மன்வாத்தியாக்கியான மாத்திரம் பவதி ச கதிதம் தத்ர பாரிப்ளவார்த்தம் தேனாகாங்க்ஷா நிவர்த்தௌ ந ததிய பராக்யான தாதர்த்ய கிருத்தி. வித்யாசு, அதாவது எத்தனையோ பிரம்ம நிச்சயங்கள், எத்தனையோ பிரம்ம நிச்சயங்கள், அதாவது கௌசல்யா சாந்தோக்கியம் இந்த மாதிரி நிறைய பிரம்ம நிச்சயங்கள், அவைகள்லாம் சத்யத்யா பிரதர்சன வித்யா இந்த மாதிரி எத்தனோ வித்தியைகள் அங்க படிக்கப்பட்டிருக்கு. அந்த பிரம்ம வித்யா கதைகளுடைய மின்ன மின்னமான கதைகள், நிறைய கதைகள் அங்க படிக்கப்பட்டிருக்கு. எப்படி பிரதர்சனோகவை தைவோதாசி இந்திரசிய பிரியம் தாம உபஜகாம பிரதர்சனம் வந்தேன். அவன் தேவதாசனுடைய பிள்ளை, அதனால தெய்வோதாசின் பேரு. அவன் இந்திரனுடைய பிரியமான இருப்பிடம் அமராவதி நகர். அந்த சொற்கோலோகத்துல அமராவதி நகர் இருக்குது, அங்க போய் சேர்ந்தான் அப்படின்ட்டு இருக்கு. இது இது ஒரு கதை. லட்சுமி இங்க குழந்தை வந்து என்ன பண்ண பாருங்க, உனக்கு வாய விடும் உனக்கு அப்படின்னு இருக்கிறது. அத மாதிரி சேதகேது ஆருணேய ஆச அப்படின்னு சத்தியத்தை ஆரம்பம். சேதகேது அருணனுடைய பிள்ளை ஆருணி, அவருடைய உற்சாகம் பேர் ஆருணியனுடைய பிள்ளை ஆருணேயன். ஆருணேயன் அவன் தான் சேதகேது அப்படின்னு அவன் அவனை பத்தி கதை வந்திருக்கு. இத மாதிரி நிறைய கதைகள், இந்த மாதிரி விசேஷமான கதைகள் நிறைய கதைகள் இருக்கு. சாந்தோக்கிய பண்றது நிறைய, அது மாதிரி கௌசல்யா பண்றதுல பிரதாரணிகள் பண்றதுல எல்லாம் நிறைய படிக்கப்பட்டிருக்கு. இவைகள்லாம் வந்து பாரிப்ளவமான கதைகளா, அதாவது முன்னாடி சொன்ன பாருங்க வித்யா மகாத்துவத்துக்கு சொல்லப்படுறதா அல்லது வெறும் யாகங்கள்ல சொல்லப்படக்கூடிய கதைகள் மட்டுமா அப்படின்னு சந்தேகம். அப்ப பூரபட்சி சொல்றான் விதி மகிம கிருதா ஆஜ்ஞானிகம் சந்தி அப்படின்னு சாமான்யமான சப்தம். ஆக்கியானி கதைகள், உபாக்கியானங்கள், வருத்தாந்தங்கள் அப்படின்னு அர்த்தம். அவைகளை அங்க உரையினுடையதாக சொல்ற அப்படின்னு அங்க இருக்கிறதுனால அந்த விதி மகிமன் சம்சந்தின் விதி அந்த விதியினுடைய பலத்தினால அதுல பூத்து இருக்கு. வெறும் கதைகள் தான்.
அதனால பாரிப்ளவார்த்தா சந்தோ, பாரிப்ளவங்களாகவே இருக்கட்டும். வெறும் யாகத்தில் சொல்லக்கூடிய கதைகளாகவே இருக்கட்டும். வித்தியனுடைய மகாத்மெல்லாம் ஒண்ணுமே இல்லை. வித்தியனுடைய மகாத்மம் ஒண்ணும் இல்லை. அப்படி சொன்னதுனால என்ன ஆயிடுச்சோ, கர்மகாண்டத்துல தான் எங்கெல்லாம் உபயோகப்படும். பிரம்ம வித்தியாவை தேவையே இல்லை. அப்படியே படிப்படியா கொண்டு போய் இசைதான் பண்ணுவான். பிரம்ம வித்தியா அவன் வேண்டாம் விடுவான். அதனால அது அதனால பாரிப்ளவமாகவே இருக்கட்டுமே அப்படின்னுட்டு சூரபக்ஷி சொல்றான் அது. அதனால கர்மகாண்டம், அந்த கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்ட கர்மாக்கள், அதர ஆக்கியானங்கள், அந்த ஆக்கியானங்களோட பத்தோட ஒண்ணு பயணம்னாக இந்த கர்மகாண்ட வித்தியை பிரம்ம வித்திய பிரகரணத்தில் சொல்லப்பட்ட கதைகளை அன்வயிக்கணும். அப்படி அன்வயிக்கிறதுனால இதுதான் முக்கியம். அதனால பிரம்ம வித்தியைக்கு உபயோகமே இல்லை அப்படி பூர்வபட்சம் சொன்னான். அதற்கு பதில் அவ்வாறு கிடையாது, அவ்வாறு கிடையவே கிடையாது. நஸ்யு இந்த பிரம்ம வித்தியில சொல்லப்பட்ட ஆச்சாரங்கள் அவையெல்லாம் வெறும் கதை இல்லை, கதையாக ஆக மாட்டாது. ஏன் உதவி இருக்கு? ஏன் அப்படின்னா பிரகரணம் படிப்பு. என்னர்த்தம்? இந்த பிரகரணம் எந்த பிரகரணம்? இந்த பிரம்ம வித்தியை போன்ற அந்த பிரகரணங்கள்ல படிக்கப்பட்டவை, அதுவும் வித்யாவிதான அந்தந்த வித்தியைகள், அதனால் விதிக்கப்படுறது. அதாவது ஒவ்வொரு ஆக்கியானமும் எந்த வித்தியைகளில் படிக்கப்பட்டிருக்கோ அவைகளில் இது முக்கியமாக இருந்தது. அதாவது வித்யாவிசேதமான வித்யாக்கியம், ஒரு வித்தியை அந்த வித்தியை விதிக்கக்கூடிய வாக்கியம். ஏற்கனவே பார்த்தோம் சர்வம் கல்விதம் பிரம்ம வாக்கியங்கள் நிறைய இருக்குது. அதனால அந்தந்த பிரகரண படிப்பை அந்தந்த பிரகரணங்கள்ல படிக்கப்பட்டது. என்னென்ன படிக்கப்பட்டிருக்கு? வித்யா விசேஷங்கள் படிக்கப்பட்டது. பிரகடனப்பட்டு வித்யாவிதானம் வித்யா விசேஷங்கள் அவையெல்லாம் விதிக்கிறது, அந்தந்த வாக்கியங்கள் எல்லாம் விதிக்கிறது. அதனால அதுல என்ன இருக்குதுன்னாக்கா ஏக வாக்கிய திரட்டு. இந்த கதைகளும் பிரம்ம வித்திய விதிக்கப்பட்டது போன்ற அவைகளும் கதைகளும் பிரம்ம வித்தியும் ஒன்றா சேர்ந்து, அதாவது ஏக வாக்கியம் ஆயிடுச்சு. ஏக வாக்கியம் என்ன அர்த்தம்? ரெண்டும் ஒரே வாக்கியம், ஒரே வாக்கியம் தான் அஞ்சாஞ்சி பாவம். பிரம்ம வித்தியினுடைய மகத்துவத்தை சொல்லி அதில் இருக்கக்கூடிய தத்துவங்களை புரிய வைக்கிறது. அதனால இது ரெண்டும் ஏக வாக்கியம். அந்த ஏக வாக்கியம் வாக்கிண்டே ஈகாசம் சொல்லணும். அதை சொல்ற ஏக வாக்கியத்துக்கு ஏக வாக்கியம், ஏக வாக்கியத்துன்னு சொல்லிருக்கோம். ஒண்ணுக்கு ஒண்ணு அபேட்சை, அந்த வாக்கியம் இல்லாமல் இது அர்த்தம் ஆகாது. இந்த வாக்கியம் இல்லாமல் அதுக்கு அர்த்தம் ஆகாது. ஏற்கனவே சொல்லிக்கணும் வந்து பகவத்கீதை வரும் மாமுபேத்தியம் துக்கா யமசாஸ்வரன் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. மாம் அதுவும் திவ்யாவது ரெண்டாவது துக்காலயம் அசாஸ்வரம் அதுவும் ரெண்டாவது. இந்த மூணு பதத்தை ஒன்னா சேர்த்தா என்ன அர்த்தம்? பெருமாள் மாம் சொன்னார் துக்காலயம் இருக்கு, அது வித்யாவுக்கு தெரியா துக்கத்துக்கு ஆலயமா பெருமாள் இருக்கு. அசாஸ்திரம் சாஸ்திரமே இல்லை, அனித்யம் அப்படிங்கிறது தான் நடக்கும். அந்த மாதிரி சொன்னா என்ன ஆகும்? விபரீதமான அர்த்தம், சாஸ்திர விருத்தம் லோக விருத்தம் எல்லாம் இருக்கு. அதனால அவங்க சொல்லக்கூடாது. அடுத்த வாக்கியத்தை அபேட்சிக்கும் மாமதேசன் சொன்ன துக்காலயம் சாஸ்திரம் பரமான துக்காலயம் அசாஸ்வரம்
புனர்ஜென்ம ஆப்னோந்தி, புனர்ஜென்மாதான் அவை என்ன விஷயம், துக்காரியம் அசாஸ்திரம். இது மாதிரி தான் ஏகவாக்கியம், ரெண்டு வாக்கியங்கள் ஒன்னா சேர்ந்து அர்த்தத்தை சொல்றதே இதுதான் ஏகவாக்கியம். இந்த மாதிரி இந்த ஏகவாக்கியத்தை கொஞ்சம் அதனாலேயே நம்ம தெரிந்து கொள்ளலாம். பிரம்மவித்யக்குதான் இந்த கதை கிடையாது, பிரம்மவித்யக்கு இந்த கதைகள்லாம் நிறையா இருக்கு. அங்க சொல்லப்பட்ட ஆக்கியானங்கள் பிரகடனத்தில் வரல, பிரகடனத்தில் இல்லை, பிரயோகத்தில் இல்லை. அவன் வந்து ஹோமம் பண்றான், யாகம் பண்றாங்க, அதுல அதெல்லாம் அனுபவிச்சாரு. வெறும் எல்லாம் முடிஞ்சிடும், உட்கார்ந்து இருப்பார் ராஜா. அப்ப இவெல்லாம் கதை சொல்லலாம், அவ்வளவுதான் கேட்காது. வேற சத்யநாராயண அவர் தான் பண்ணுவான், இந்த பக்கம்லாம் பண்றான், ஆந்திராக்காரன் நாம எதுவும் பண்ண மாட்டோம், அவ பண்றா. அப்ப சத்யநாராயணத்துக்கு சொல்லி கதைகள்லாம் சொல்லலாம், அதெல்லாம் சொல்லுவாரு. அந்த மாதிரிலாம் இருக்கு, அது மாதிரி இதெல்லாம் பூஜை வேற, கதை வேற, அது மாதிரி கிரியா வேற, கர்மா வேற, இந்த கதை வேற. அதனால ஏகவாக்கியம் மாற்றம் அந்தந்த பிரகடனம், அதாவது பிரம்மவித்யா அதில் ஆக்கியானம், அது ஏகவாக்கியம் மாற்றம். ஏகவாக்கியம் மாற்றப்படுத்தினால அந்த வித்யா விதி இருக்குது, அதுக்குதான் இந்த பிரகடனம். வெறும் கதையை சொல்றதுக்கு இல்லை, கதையை சொல்றதுக்கு இல்லை. அதனால பாரிப்பவார்த்தையும் சொல்லக்கூடாது. அது மட்டும் இல்லை, அந்த பாரிப்பவெல்லாம் எது இருக்கும், பாரிப்பவர் என்ன மன்வாத்தி ஆட்சியான பார்த்து மன வைரஸ்துக்கு ரணச்சார், யம வைரஸ்துக்கு ரணச்சார், இதெல்லாம் கதைகளாக இருக்கு கர்மகாண்டத்தில். அவைகள் தான் இங்கு சொல்லப்படுறது. பாரிப்பவருக்கு அந்த பாரிப்பவர் சம்சனம் அதை உரையடையா சொல்றது, அந்த சொல்ற இடத்துல இவைகள்லாம் படிக்கப்பட்டிருக்கு. கவிதம் என்னன்னு மனதில் ராஜான்னு ஆரம்பிச்சு அந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு நாள்லையும் ஒவ்வொரு கதையை சொல்லணும். முதல் நாள் இந்த கதை, ரெண்டாவது நாள் அந்த கதை, மூணாவது நாள் இன்னொரு கதை, இப்படி சொல்றதுக்கு அந்த ஒரு கதைதான் சொல்லலாம், எல்லா கதையும் சொல்ல முடியாது. என்ன சொல்லக்கூடாது, அங்க அந்த கதை தான், எந்த கதை சொல்லணும்ன்றதோ அந்த கதை தான் அங்க சொல்லணும். அப்படி இருக்கச்ச உபரத்திற்கப்பட்ட சொல்லப்பட்ட கதைகளை போய் அங்க போய் சொல்லணும்னு நியாயமா? உபரத்து கதையெல்லாம் சொல்ல வேண்டாம், யாகத்தை சொல்றேன். உபரகத்தை அவங்க தான் தியானம் பண்ணிட்டு இருக்காரு, தியானம் பண்றதுக்கு போய் கதை சொல்றேன்னு அவனு கேட்டா அது எப்படி இருக்காது? அதனால அது மாதிரி கிடையாது. ஆகவே மன்வாத்தியானம், மன்வாதம் மனு 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 விஷயமான கதை, யம விழையுமான கதை, இதை நான் சொல்லணும், அதனால சொல்லப்பட்டிருக்கு. அதனால அந்த விசேஷம்தான் மனு இதெல்லாம் தான் விசேஷம், அவைகள் மட்டும் பாரிப்பவம் எல்லாமே சொல்லல, அவைகள் தான் பாரிப்பவார்த்தம். அதற்கு இந்த பாரிப்பவம் கதைகள் சொல்றது அதுக்கோசரம் இவைகள் தான் உபயோகப்படும், இவைகள் தான் சொல்லப்படும். எல்லா கதைகளும் இல்லை, எந்த கதைகள் சொல்லப்பட்டதோ அந்த கதைகள் தான் பாரித்தோமா சொல்லணும், எல்லா கதைகளும் சொல்ல வேண்டாம். அதனால நீங்க சொல்ற மாதிரி அனைத்து கதைகளும் சொல்லணும் அப்படின்னு என்ன ஆயிடும், அது பிரகடன விரோதமா போயிடும். பிரகடன விரோதம், அந்த பிரகடனத்தை சொல்லப்பட்டது அதான் சொல்லணும். எல்லாத்தையும் நான் சொல்றேன்னாக்க என்ன அர்த்தம், அப்பது விருத்தமானதாக அதை சொல்லவே கூடாது. அந்தந்த பிரகடனத்தில் சொல்லப்பட்ட கதைகள் தான் சொல்லணும். இதுவோ வித்யா பிரகடனம், பூர்வபக்ஷி சொன்னதோ கர்ம பிரகடனம், கர்மாவுடைய பிரகடனம். அந்த பிரகடனம் வேறு, இந்த பிரகடனம் வேறு, அந்த காண்டம் வேறு, இந்த காண்டம் வேறு, இதுக்கு ஞான காண்டம், அது கர்ம காண்டம். கர்ம காண்டத்தில் சொன்ன கர்மாவுக்கு ஞான காண்டத்தில் சொன்ன ஒரு கதையை போய் எப்படி அங்கே சொல்ல முடியும், அதனால சொல்ல முடியாது. அதனால இவன் என்ன ஆயிடுச்சு, கர்மாக்கள், அந்த கர்மாக்கள்ல இந்த மன்வாதி ஆக்கியானங்களை சொல்ல முடியும் அப்படின்னு தீர்மானம் தீர்மானம் ஆயிடுச்சுன்னு அதுலேயே என்ன கதை சொல்லணும்ன்றது ஆகாங்ஷா, அதாவது கேள்வி வந்து என்ன கதை சொல்லணும்னு ஆகாங்ஷா, அதுக்கு தேவையான சொல்லி
மன வைரஸ் நோயாகிறார். அது எங்களுக்கு தெரியும் அப்படி சொல்லிடவே அதை நான் கேட்டுக்கோங்க. அதனாலேயே ஆகாங்கா நிறுத்தி ஆயிடுச்சு, ஆகாங்கா நிறுத்தி ஆயிடுச்சு. எதை நம்ம அபேட்சிக்கிறோமோ அந்த அபேட்சிக்கப்பட்ட ஆகாங்கன்னு பார்ப்போம், அது சாந்தமாயிடுச்சு. நம்ம கிடைச்சிருச்சு, கிடைச்சிருச்சுன்னா என்னத்துக்கு அந்த காலத்தில் நமக்கெல்லாம் சதம் போடுவார், நாங்கள்லாம் படுத்துவோம், எல்லாருமே படுத்து வச்சிருந்தோம்னு வச்சுக்க. அதை எங்கள் தாயார் நம்மளா ஒரு பெரிய பாத்திரத்துலையோ இல்லை ஒரு இடத்த பண்ணி பெரிய இலை பெரிய இலையை போட்டுட்டு அதை நிறைய பழைய இடம்லாம் திருப்பி வச்சுக்குவோம், திருப்பி வச்சுட்டு பழைய சாட மாட்டோம் போகணும் படுத்துவோம். எத்தையும் சொல்லச்சு எங்கள் நாலஞ்சு நாங்கள் ஒன்பது பேராச்சு எல்லாமே உபாதி சொல்லுவோம். எங்கள் தாயார் எல்லா நாட்டையும் நடக்கும். ஆனால் என்ன பண்ணுவோம்னாக்கா அந்த சாதம் தாக்க மாட்டோம் படுத்துவோம். அவற்றிலேயும் கதை ஆரம்பிச்சுருவார், கதை ஆரம்பித்தா என்ன ஆகும், உடனே கதையை சுவாசி பயன்படுத்தி கையில் சாத்த போட்டுருப்பா அந்த கதையை கேட்டு சாத்துட்டே இருக்கும். சாத்து முடிச்சுட்டோடனே என்ன ஆகும், கதை முடிச்சிடும். நீதி கதை நாளைக்கு சாப்பிட்டு சேர்ந்து கொடுவாங்க அம்மா. இதான் ஆகாஷம் என்ன எடுத்து சாந்தமாயிடுச்சு. ஆகாஷம் சாந்தமாயிடுச்சுனாக்க என்ன பண்ணுவாங்க திருப்பி சொல்ல போகணும். அதனால மன்வாதி ஆச்சாரங்கள் மனு முதலான ஆச்சாரங்கள் தான் இங்க சொல்லணும் அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சோம். அதனாலயே தெரிஞ்சுக்கலாம் இந்த மன்வாதி ஆச்சாரங்கள் ஒன்று தான் அங்கே நீதி எதுவும் பண்ணிருந்தான் தேன ஆகாங்கு. அந்த மன்வாதி ஆச்சாரங்கள்னாலேயே எந்த கதைகள் சொல்லணும்ன்ற கேள்வி என்று சொன்னோம், அது பதில் சொல்லப்பட்டதாக இருக்கு. அதனால ஆச்சாரான சொந்தமே சொல்லிட்டு பாருங்க, அது கிடையாது மட்டும் வரவே கிடையாது. அதனால தது அதிக பல ஆச்சியான தாளத்துக்கு மன்வாதி ஆச்சியானங்களை காற்றிலும் நீதி ஆச்சியானங்கள் அது கர்மகாண்டத்திலேயோ அல்லது பிரம்மகாண்டத்திலேயோ சொல்லப்பட்ட கதைகள்னா பாரிப்ரமாக இருக்காது. தது அதிக மன்வாதி ஆச்சியானங்களை காற்றிலும் அதிகமாக இருக்கக்கூடிய ததுவிய பல ஆட்சியான நீதி ஆட்சியான அவைகளை போய் தாளத்துக்கு அந்த யாகத்துக்கு மாதிரிக்கப்பட்டது அவைகளையும் யாகங்கள் பண்ண தேவை உதாரணத்தில் சொல்லப்பட்ட கதைகளையும் சொல்லணும் அப்படின்னு நீ சொல்றையே தாதத்து கிருப்தி சசிய இதம் தாதத்தியம் ததர்த்தம் சசியதாக தாதத்தியம் அதுக்கோசம் இது தாதத்தியம் அதுக்கோசம் எதுக்கோசரம் கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்ட கர்மாக்கள் அவைகளுக்கு உபனிஷத்துக்கெல்லாம் கூட பிரம்மத்யா பிரகடனத்தில் இந்த கதைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னுட்டு அவன் சொன்னாலும் இல்லையோ அது சரி. அதனால இங்க உபனிஷத்துல பிரம்மத்யா படிக்கப்பட்ட கதைகள் பிரம்மத்யனுடைய மேன்மையை சொல்ல வந்தது சத்தங்களை சொல்ல வந்தது அதுக்கு நான் உபயோகப்படணும். நீ சொன்ன மாதிரி யாகத்தில் சொல்லப்பட்ட கதைகளை சொல்றதுக்கு வந்து வரல. அதனால இந்த ரெண்டு அதிகாரம் போன அதிகாரம் இந்த அதிகாரம் பிரசங்காத் பிரசங்காத்து அதாவது இந்த பாதத்தோட முக்கியமான இது இல்லை அர்த்தம் இல்லை ஆனால் பிரசங்காத் தோட்டத்தை பற்றி வரச்ச அதை பற்றி வாங்க அப்படிங்கிற சொன்னதுனால பிரம்மவித்யா பிரகடனம் அதில் நிறைய கதைகள் இருக்கு. அந்த கதைகள்லாம் பிரம்மவித்யை தோற்றம்னா இடிக்கப்பட்டிருக்கு கர்மகாண்டத்துக்கு எதுவும் இடிக்கப்படலை அப்படின்றது இந்த அதிகாரத்தினுடைய சாரம் உத்தோகம் வாங்க வித்யா சுவாக்கியான பேதா விதி மகிமகதா சந்து பாரித்த வார்த்தா நஸ்யர் வித்யா விதானை பிரகரண படிதை ஏகலட்சத்திரட்டே மன்வாத்தியாக்கியான மாத்திரம் பவதி ச கதிதம் பத்திர பாரித்தவார்த்தம் தேனாகாங்கா நிறுத்தம் ந ததவித பல ஆக்கியான பிராதத்தகத்தி. இந்த அதிகாரத்தில் ரெண்டு சூத்திரங்கள் இருக்கு அதையும் இங்கே சொல்லலாம்.
வித்தைகள்லாம் அந்த வித்யா பிரகரணங்களில் படிக்கப்பட்ட ஆக்கியானங்கள் அவையெல்லாம் பாரித்ரவார்த்தமானது. வெறும் யாகத்தில் சொல்லப்படுற கதைகள் ராஜாவை சென்று ஆக்கியானத்தை சொல்லுவார். கதைகள் அந்த கதைகளை சொல்றதுக்கு ஒருத்தருந்தான் இதெல்லாம் அத மாதிரிதான் இதைகள் அப்படின்னு சொல்ல பாரித்ரவார்த்தாயிட்டு என்ன கிடையாது. என்ன விஷயம், அதாவது அந்த எதை பாரிப்போமா சொல்லணும் அப்படின்னு மன்வாதி ஆச்சான அவைகள் தான் அந்த பாரிப்போமாக சொல்லப்படுகின்றன. நீதி கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்ட நீதி எல்லா கதையும் இல்லை, எந்த கதை எந்த இடத்துல சொல்லணுமோ அவைகள் தான் சொல்லப்படணும் அப்படின்னு அங்கேயே இருக்கு. அதனால எல்லா கதைகளுமே கர்மகாண்டத்திலேயே எல்லா கதைகளும் வராட்டது, கர்மகாண்டத்திலேயே எல்லா கதைகளும் வராதுன்னுக்கா பிரம்மகாண்டத்தில் இருக்கக்கூடிய கதைகள் எப்படி வரும், அது வரவே வராது. அதனால பாரிப்ளவார்த்தா அப்படின்னு முதல் அப்புறம் பதாச்ச ஏக வாக்கியோபந்த ஏக வாக்கிய உபபந்தம் ஏக வாக்கியமாக கட்டப்பட்டு எப்படி, அதாவது பிரம்ம வித்தியம் அதனுடைய கதைகள் ஒரே வாக்கியமாக ஒரே பிரகரணத்தில் படிக்கப்பட்டு அதனால இவைகளை கொண்டுத்தான் அங்காங்கி பாவம் இருக்கு. இவைகளுக்குள்ள அங்காங்கி பாவம் இருக்கிறதுனால ஒரே ஏக வாக்கியத்தும் இந்த ஏக வாக்கியத்தையும் படிக்கப்பட்டிருக்கு. ஏக வாக்கியோடு பண்ணா ஏக வாக்கியம் ஒரே வாக்கியமா ஆயிடுச்சு. ஒரே வாக்கியமா ஆச்சுனாக்க ஒரு கதை சொன்ன பாருந்தோ அக்னி தேவன் வந்து சொத்தை எடுத்துன்னு போனான், உடனே வேதனைகள்லாம் பிடிச்சா அதனால அழுதான். அவன் அழுது தண்ணி வந்து வெள்ளியா மாறிச்சு, அதனால வெள்ளியை கொடுக்காதீங்களோ தவணம் அடுத்து அப்படி கொடுத்தா என்ன ஆகும், வந்து அழுகும் அப்படின்னா அங்க இருக்கு. இப்ப இதெல்லாம் கர்மகாண்டத்துல சொல்லப்படுது, அந்த கர்மாவுக்கு இது அங்கம் இவன் நிஷித்தம் எது பண்ணப்படக்கூடாது அப்படின்னு சொல்லத்துக்கு இது பண்ணப்படக்கூடாது அப்படின்னு சொல்லத்துக்கு வந்திருக்கு. அதனால அதுதான் இங்க விசேஷம். அதாவது ஏக வாக்கிய உபசம்பாது அப்படின்னு அதனால வித்தியில நிறைய கதை நிறைய நிறைய கதைகள் பிடிக்கப்பட்டிருந்தாலும் அவைகள் நாம் பிரம்ம வித்தியெல்லாம் சேர்ந்து வரும், பிரம்ம வித்தியா மேன்மையை கூறும் சத்தங்களை கூறும் அப்படிதான் உபயோகப்படுகின்றதற்கு போர்வற்றி சொன்ன மாதிரி அந்த கர்மகாண்டத்தில் போய் அங்க ஆட்சியாளர்கள் சொன்னாங்க அதுக்கு அங்கமா இருக்கு அப்படின்றது கிடையாது அப்படின்றத இந்த அதிகாரத்தினால சாதிச்சிருக்க. கவிதாட்சி கதிமகாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குஹரே நமஹா.